Hi guys, welcome to my channel DD Food Tech. Hope you are all good and stay safe and stay home. ஸோ என்னோடய சேனலில் ப்ரொலாங்கடாக வீடியோஸ் போட முடியல சாரி ஃபார் தட் ஸோ இனிமேல் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஃபேக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ எல்லாத்தையும் பார்க்கறக்கு நீங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா அதை பற்றி ஒரு சின்ன கோர்ஸ் பார்த்தலாம் தோசூ சே த கலர் ஆஃப் சம்மர் இஸ் நாட் அண்ட் எல்லோ ஆர் யூ தோஸ் ஹூ ஃபெயில் டு சி மேங்கோஸ் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் க்ராப் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் மேங்கோஸ் ஸோ மேங்கோ அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம சொன்னாவே எல்லாத்துக்குமே எச்சில் ஊறும் ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எம் மேங்கோஸ் மேங்கோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன் ஃப்ரூட் இன் இந்தியா இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்தியாவில் வந்து ஆல் ஓவர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து கன்சியூம் பண்ணுற ஒரே ஃப்ரூட்னா மேங்கோ தான் மேங்கோ தான் வந்து கிங் ஆஃப் ஆல் த ஃப்ரூட்ஸ் இது பார்த்துருக்கேன் எப்படின்னா நம்மளோட ஹியூமன் கிட்னி மாதிரி இருக்கும் அதாவது கிட்னி ஷேப்பில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேங்கோஸ் வந்து என்னென்னா சைஸ் ஷேப் கலர்ஸ் அண்ட் அதோட ஃப்ளேவர் அரோமா டேஸ்ட் எல்லாமே வந்து சேமாக இருக்காது ஒரு ஒரு மேங்கோவுக்கு பொறுத்தும் டிஃபர் ஆகும் ஸோ இது வந்து எங்கே வந்து மோஸ்ட்டாக க்ரோ ஆகுதுன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் க்ரோ ஆகுது இன்னும் இந்தியாவில் வந்து ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து மேங்கோஸ் சார்ஜென்ட் ஆகிடுச்சி ஸோ மேங்கோ வந்து க்ரோஆாக இருக்கான ஆப்டான் டெம்பரேச்சர்னு பார்த்தா டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் இந்த மேங்கோவை வந்து மேக்னிஃபரா இண்டிகான்னு சயின்டிஃபிக் நேமில் சொல்கிறாங்க ஸோ மேங்கோ ஃப்ரூட்டை வந்து நேஷனல் ஃப்ரூட்டாக த்ரீ கண்ட்ரீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒன்று இந்தியா பாகிஸ்தான் அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் மேங்கோ ட்ரீயை வந்து பங்களாதேஷ் வந்து நேஷ்னல் ட்ரீயாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க பட் இப்போ இருக்குது பட் இப்போ பங்களாதேஷ் வந்து மேங்கோ ட்ரீயை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ மேங்கோ ட்ரீ வந்து என்னன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி மீட்டர்ஸ் அதாவது நைன்ட்டி எயிட் டு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபீட் தான் வந்து க்ரோ ஆகும் இந்த மேங்கோ வந்து பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னா எதோட வெரைட்டிஸ் மாதிரி இருக்குன்னா சிமிலராக பார்க்குறப்ப கேஷுநட்ஸ் அண்ட் பிஸ்தா அந்த அதோட வெரைட்டி மாதிரி இந்த மேங்கோ வந்து ரிப்ளிக்காவாக இருக்குது இந்தியா தான் வந்து லார்ஜ் ப்ரொடியூசர் ஆஃப் மேங்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நியர்லி டுவெண்ட்டி மில்லியன் டன்ஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இதே ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டென் டு லெவன் டென்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதனால் இதை ஸ்ட்ரிக்ட்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மேங்கோ ப்ரொடக்ஷன் அப்படிங்காக வந்து நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த மேங்கோ அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா மித்த ஃப்ரூட்டை கம்பேர் பண்ணுறத கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மேங்கோவில் வந்து லோ கேலரி ஃப்ரூட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் அண்ட் குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏஎன்சி இருக்குது ஸோ மேங்கோ வந்து குட் ஆல் அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஃபார் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அதர் அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ டெய்லி வந்து ஒன் கப் ஆஃப் மேங்கோ பப் சாப்பிட்றதுனால நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் விட்டமின் சி அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடிக்கு கிடைக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் மேங்கோ ஃப்ரூட் வெரைட்டிஸ் வந்து ஆல் ஓவர் த தவேர்ல்டில் வந்து க்ரோனப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து என்னென்னா சம்மரில் வந்து தான் மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி வந்து ரைப்பன் பண்ணாகும் இனி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் சம் சம்பந்த பேஸ்கெட் ஆஃப் மேங்கோஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ரிலேஷன் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்தியா இஸ் கால்ட் ஆஸ் மேங்கோ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இதே அண்டு மேங்கோஸ் வந்து நம்ம பார்க்க பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னா ஆரஞ்சு எல்லோ க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸில் இருக்கும் ஸோ மேங்கோ தான் வந்து மோஸ்ட்டாக ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியும் சாப்பிட்ற ஒரே ஃப்ரூட்னா மேங்கோ மட்டும்தான் இந்த மேங்கோட பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அல்போன்சா பங்கனப்பள்ளி தேஷரி லங்காரா கேஷரா இதெல்லாம் வந்து மேங்கோட வெரைட்டிஸ் இந்த மாதிரி நம்ம டெய்லி மேங்கோ சாப்பிட்றனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ளட் ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணுது அதுக்கப்புறம் அந்த மேங்கோவில் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்னு பார்த்தோம்னா மேக்னிஃபரீன் அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்குது அதுக்கப்புறம் நம்மளோட பல்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்குது ஸோ இதில் மேஜர் சைட் எஃபெக்ட்னு நம்ம பார்த்தோம்னா ஓவர் கன்செப்ஷன் ஆஃப் மேங்கோ நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து டயேரியா சம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பிகாஸ் வந்து மேங்கோவில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்குது ஸோ இந்த மாதிரி மேங்கோஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் ஸோ கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ரெஃப்ரிஜிரேஷனில் வச்சுக்கலாம் மோஸ்ட்டாக வந்து ஃப்ரூட்ஸ்ஸெல்லாம் வந்து நம்ம வாங்கினோம்னா உடனே சாப்பிட்டோன்னு ரெஃப்ரிஜிரேஷனில் வைக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேங்கோஸ் வந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கன்சியூம் பண்ணுறோம் டெய்லி லைஃப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ சட்னி பிக்கர்ஸ் ஜாம் ஜெல்லி சிரப்ஸ் கேக்ஸ் அந்த குசைன்ஸில் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து லஸியாக கூட நம்ம ட்ரை பண்ணுறோம் நியர்லி டூ டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் மேங்கோஸில் வந்து என்னன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் கேலரிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம வந்து கா மேங்கோவோட காமன் பேக்ஸ் பற்றி பார்த்துட்ருந்தோம் ஸோ இப்போ ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம் மேங்கோவிலே வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மேங்கோன்னா இருக்குது ஸோ அந்த மேங்கோ நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்யாசாயிக் மேங்கோ இது வந்து எங்கன்னா ஜப்பானில் தான் வந்து இது ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க இதோட ஃப்ளேவர் பார்க்குறக்கு என்ன ரொம்ப ஸ்வீட்டாகவும் இது பார்க்குறக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க லோ குவாண்டிட்டியில தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதனால் என்னமோ என்னென்னு தெரில இதோட காஸ்ட் வந்து என்னென்னா அப்படியே பீக் லெவலில் இருக்குது ஒன் கிலோகிராம் ஆஃப் ஜாப்பனீஸ் ஃப்ரூட்டோட வெலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அதே லாஸ்டே நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப என்னென்னா பர் கிலோகிராம் ஆஃப் மேங்கோ வந்து எவ்வளோன்னா ருபீஸ் டூ பாயிண்ட் செவன்ட்டி லேக்ஸுக்கு வந்து இதை சேல் பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் மேங்கோஸ் வந்து சேல் பண்ணால் ஸோ நார்மலாக இருக்க ஹியூமன்ஸ்னாலலாம் வந்து கண்டிப்பாக அது பக்கத்தில் கூட போய் வாங்க முடியாது ஸோ மேங்கோ பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்லையும் அண்ட் தென் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸை வந்து இது தருதுன்னு நீங்களே நல்லா பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம மேங்கோஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அது ரிலேட்டடாக ரெண்டு கொஷின்ஸ் விச் இஸ் மேங்கோ நேட்டிவ் டூ அண்ட் தென் செகண்ட் கொஷின் விச் விட்டமின்ஸ் அபண்டன்டின் மேங்கோ ஸோ இது ரெண்டோட ஆன்சரை வந்து க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் கைஸ்